Hi my dear friends, welcome back to my channel Dino's Foods and Vlogs. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சண்டே ஃபுல் டே வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க டேடி. இங்கே வந்து கடையில் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க, ஸோ நம்ம வாங்கினோன்னா நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும். இங்கே வந்து எல்லா தோல் உடிச்சு தான் சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை கடையில் கொடுத்தோன்னா அவங்க தோல் உரிச்சிருவாங்க, ஸோ அதை டேஸ்ட் போயிடும். நாட்டுக்கோழியோட அந்த தோலில் இருக்க டேஸ்ட் அதெல்லாம் நல்லாயிருக்கும், ஸோ வேஸ்ட்டாக போயிடும்னால டேடியே வந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அது தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து நாட்டுக்கோழி வந்து குழம்பு வைக்க போகிறேன் என்னோடய லைஃப்பில். எஸ் நாங்கள் சர்ச்சுக்கு காலையில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எஸ் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டீ எல்லாம் போட்டு கொஞ்சம் குடித்ததுக்கப்புறம் எஸ்ஸு வந்து விளாண்டுட்டுருக்காங்க. நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நாட்டுக்குள்ளே எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது. அம்மா பண்ணதை அவங்க ப்ரெஷர் குக்கர் பண்ணி அதுக்கப்புறம் சமைப்பாங்க, அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இங்கே எஸ்ஸு அவங்க விளாண்டுட்டுருக்காங்க, நான் அதுக்கு தேவையான எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து சிக்கனை போட்டு அதில் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டேன். ஏன்னா ரொம்பவே கொழஞ்சிட வேண்டான்னு கொஞ்சம் ரெண்டு விசில் மசாலாலாம் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் சிக்கன் மசாலாலாம் போட்டு வேக வைக்கலான்னு ஆட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே அவங்க வந்து என்னோடய அவங்களுக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வேணுமா விளாடுறதுக்கு, ஸோ அதை பிடிச்சி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க. எஸ் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கான ஆப்பிளெல்லாம் கட் பண்ணி பியூரே பண்ணுறதுக்காக நான் வேக வச்சுருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை வேக வைப்பேன். நம்ம சேனலில் வந்து நான் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன், அதில் வந்து நிறையா வந்து பேபி ஃபுட் பற்றி நான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் நீங்கள் அதுவும் பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ என்னுடைய எஸ்ஸுக்கு நான் என்னென்ன ஃபுட்டை வந்து நான் கொடுக்க ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து ஷார்ட்ஸை நான் போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்போவுமே நான்வெஜ் செய்யும் போது இந்த மாதிரி ரா ஸ்பைசஸ்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன், பட்டு லவங்கு கிராம்பெலாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த சீரகம் வந்து லைட்டாக கொஞ்சம் நான் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணுவோம். ஸோ என்னுடைய மசாலா வந்து நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டேன், சிக்கன் மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். வீட்டு குழம்பு தூள் வந்து எங்கள் பாட்டி எனக்கு வந்து அன்னமாலேருந்து அரைச்சி கொடுத்து விடுவாங்க, அந்த மசாலாவை தான் நான் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் மசாலா அதுதான் இருக்கும். அண்ட் தேவைன்னா நம்ம அது கூட வந்து ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜீரா பவுடர் கரம் மசாலா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த ஃப்ளேவரே எனக்கு ப்ரெக்னென்சிலேருந்து அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்க மாட்டேது. எஸ் அதுக்கப்புறம் லாஸ்டில் வந்து போடுறதுக்காக சோம்பு சீரகம் அதுக்கப்புறம் பெப்பர் எல்லாம் வறுத்துட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எந்த நான்வெஜ் செஞ்சாலும் லாஸ்ட்டாக மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி தூவி அதை வந்து நம்ம மூடி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவி கொடுத்துட்ருந்தாங்க, ஏன்னா இது வளர்த்துட்ருந்தாங்க.
ஸோ எஸுக்கு வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ எனக்கு நிறைய வேலை இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பப்போ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ் லன்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நான் ஏதோ ஷூட் பண்ணல, ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்தனாலும் நாங்கள் நல்லா படுத்து தூங்கி எழுந்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா வந்து எஸு விளாண்டுட்டுருக்காங்க. எஸு எப்போவுமே சாக்ஸ் போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிடிச்சி இழுத்து எங்கேயாச்சும் தூக்கி போட்டுவிடுவாங்க, எங்கேயாச்சும் இழுத்து போட்டுவிடுவாங்க. நம்ம தேடிட்டே இருக்கணும் பேர் எங்கே இருக்கு, இன்னொன்று ஜோடி எங்கே இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு நொட்டியான ஒரு குறும்பு அவங்கக்கிட்ட இருக்குது. எஸ் எங்கள் டேடி அதை கேட்டுட்ருக்காங்க, தாப்பா அப்படின்னு அவர் தரமாட்டார். அது அவரோட புக்கு, குட்டியான ஒரு புக்கு அவங்க டேடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ் அதுக்கப்புறம் டைம் ஆயாச்சு டின்னருக்கு. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தா மாவு இருந்துச்சு, ஸோ ஓகே இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு இட்லி ஊற்றிட்டுருக்கேன். என்கிட்ட வந்து ரொம்பவே வந்து ஒரு டைமில் வந்து 8 இட்லி தான் செய்ய முடியும். ஸோ ரொம்ப சின்ன பாத்திரம், ஸோ இப்போலேருந்து செஞ்சோன்னா கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து இட்லி அண்ட் கறி குழம்பு டின்னர். எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வ்ளாகை நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இன்னும் நல்ல நல்ல வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேபி பசங்களோட ஃபுட் சார்ட் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன். எஸுக்கு இப்போ வந்து எஸுக்கு வந்து 8 மந்த் ஸ்டார்ட் ஆக போது நான் வந்து அவனுக்கு 6th நான் அவனுக்கு வந்து சாலிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்னென்ன அவனுக்கு கொடுக்குறேன், எப்படி எப்படி கொடுக்குறேன், அதெல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. எஸ் இதோட இந்த வ்ளாகை நான் எண்ட் பண்ணுறேன். இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, டேக் கேர்.